நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ட்ராவலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். அதாவது டைம் ட்ராவல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மூவிஸில் வந்து என்ன மாதிரி காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு டைம் மிஷின் இருக்கும். அந்த டைம் மிஷினில் வந்து ஒரு வார்ம் ஹோல் மாதிரி வரும். உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக போயிட்டு வேறு ஒரு ஸ்பேஸ், வேறு ஒரு உலகத்தில் வந்து போகிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியமா? அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்று டைம் ட்ராவல் அப்படின்னா டைம் மிஷின் தான், டைம் ட்ராவல் வந்து உண்மையாக செய்ய முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஹாலிவுட் படத்தில் பார்த்து தான் வந்து நம்ம வந்து இருக்கு இன்னமும் சரி நம்ம நம்பிட்டுருக்குமே, சரி டைம் மிஷின்ஸ் வந்து இருக்குது, டைம் ட்ராவல் வந்து பண்ண சாத்தியம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒன்று இருக்கா? நிச்சயம் சரி, டைம் மிஷின் மாதிரி ஒன்று உருவாக்கி டைம் ட்ராவல் அப்படின்ற இங்கே இருக்கிற, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்துலேருந்து வேறு ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து கண்டிப்பாக வந்து போக முடியாது, டைம் மிஷினை வந்து உருவாக்கி போக முடியாது அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே டைம் ட்ராவல் அப்படின்றது சாத்தியம் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ட்ராவலை வந்து ஃபஸ்ட்டு பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்களே. எஸ், டைம் ட்ராவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு மிஷின்ஸை வந்து உருவாக்கி அதெல்லாம் வந்து கிடவே கிடையாது. வார்ம் ஹோல் மூலிமா தான் டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியும். எப்படி சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அப்படின்னாலே சும்மா கிடையாது, ஒரு மனிதனாக இருந்து அவங்க வந்து கடுமையான தியானம் தவலாம் மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200-300-500 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கண்ணை மூடி உக்காந்தோன்னா பல யோகங்களை வந்து அவங்க புரிஞ்சிருக்காங்க. யோகம் அப்படின்றது அவங்க எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனிதனோட மூல ஆதார சக்கரம் அவனோட விந்து தான். அந்த விந்து அப்படின்றத அடக்கி அவனோட ஆசைகள் எல்லாத்தையும் ஒடுக்கணும். அந்த விந்துவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கராஸை வந்து ஓப்பன் பண்ணும். அந்த 7 சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிட்டானா அவனுக்கு பல அஷ்டமா சித்திகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ், கடுமையான ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உக்காந்தாலே நம்மளால் கண்ணு மூடி எல்லா ஞாபகம் வந்து வரும். ஆனால் அவங்க 300-500 வருஷமாக சித்தர்கள் வந்து கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பவர்ஸை வந்து உள்வாங்கி 7 சக்கரத்தை குண்டலினி அப்படின்ற பல யோகங்களை வந்து கற்றுக்கிட்டு தான் பல ப்ராக்டிஸை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதில் ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ட்ராவல் அப்படின்றது ரொம்ப சாதாரணம். அதில் பண்ண ஒரு சின்ன விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் அப்படின்னு. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல சித்தர்கள் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக 18 சித்தர்கள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக நம்மளோட தமிழ் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர், போகர், இன்னும் நிறைய பேர். ஆனாலும் பதஞ்சலி சித்தர், அகத்திய சித்தர் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. பதஞ்சலி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா 4 உலகத்தை வந்து பார்த்துருக்காரு. அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா 3 உலகத்தை வந்து பார்த்துருக்காரு. பதஞ்சலி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா சத்தியயுகம், திரேதாயுகம், துவாரகயுகம், கலியுகம் வரைக்கும் பார்த்துருக்காரு. இப்போ நம்ம வாழ்கிற உலகத்தை கூட பதஞ்சலி சித்தர் வந்து பார்த்துருக்காருனே கூட சொல்லலாம். அகத்தியர் வந்து 3 உலகத்தை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் ட்ராவல் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வார்ம் ஹோல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர், நம்ம ஷர்ட் பட்டன் போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ஸ்கொயர் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வார்ம் ஹோல். அது மூலியமாக நம்மளால் உள்ளே போக முடியாது. ஆனால் எப்படி உள்ளே போகும்னா, அந்த சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நம்மளோட உடம்பை வந்து சிறுசாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த பட்டன் சைஸ் இருக்குமா, அந்த ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம எப்படி போக முடியும் இப்பேற்பட்ட உடம்பு? எஸ், அது எப்படி முடியும்னா, நீங்கள் ஆட்மேன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி ஆட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் வந்து போட்டுக்கிட்டு உடனே ஒரு ப்ரெஸ் பண்ணுவார், உடனே வந்து சின்னதாகவார், திருப்பியும் ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப பெருசாகிடுவார். அந்த மாதிரி மாற்றி மாற்றி சித்தர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அகிமா, மகிமா, லகிமா இந்த மாதிரி 8 ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 8 ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட உடமை, இப்போ ஆண்ட்மேனே ஞாபகம் வச்சிங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகிறதுக்கு சின்னதாக வந்து உருமாறி அந்த ஹோல்ஸ் வழியாக போவாங்க. அது வழியாக போய் லப்பர் மாதிரி நீட்டி திருப்பி வெளியே வந்து திருப்பி அவங்களோட பழைய உருவத்துக்கு வந்து மாறுவாங்க. இந்த மாதிரி தான் அகத்தியர், போகர், கோரக்கர் இந்த மாதிரி பல சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் வந்து பண்ணி பல உலகத்தை வந்து பார்த்துருக்காங்க. அவளை ஏன் போகர் வந்து செவ்வாய் கிரகத்திலே என்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. கோரக்கர் சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வரைக்கும் யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணுவாங்க, ஏன் வாஜிபாய் வரைக்கும் சரி இன்னமும் சரி எதிர்காலத்தில் யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தை வந்து ஆட்சி பண்ணுவா அப்படின்றத சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவலை சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. டைம் மிஷின் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி உடம்பை வந்து சின்னதாக்கி பெருசாக்கி லப்பர் மாதிரி வந்து சுருக்கி விரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த உடம்பை சின்னதாக ஆக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆக்கினா மட்டும்தான் டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியுமே தவிர, மற்றபடி டைம் மிஷின் மூலிமா டைம் ட்ராவல் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று. இந்த வார்ம் ஹோலை வந்து சித்தர்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரகசியமாக வந்து வச்சுருக்காங்க. அவங்க இன்னமும் சரி சித்தர்கள் மறைமுகமாக சூட்சமாக ஏதாவது ஒரு கோயில்லையோ இல்லை பல காடுகள்லையோ சித்தர்கள் சில மந்திரங்கள் பண்ணி
அந்த வாம்போல மறைச்சி வச்சிருக்காங்க. அது மூலிமா வந்து அவங்க இங்கிருந்து வேற ஒரு உலகத்துக்கும் அங்கிருந்து இங்க வர வரத்துக்கும் அந்த வாம்போல் வழியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் பல மர்மங்கள் வந்து அடங்கியிருக்குனே கூட சொல்லலாம். ஸோ டைம் டிராவல் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சித்தர்கள் மாதிரி நம்மளால டைம் ட்ராவல் பண்ண முடியும்னா நம்ம கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி 7 சக்கரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்பை வந்து சின்னதாக்கி பெருசாக்கினா மட்டும்தான் டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியும். டைம் மிஷினால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் வந்து பண்ண முடியாது, சாத்தியம் இல்லாத ஒன்று. ஸோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் டாபிக் பற்றி ஏதாவது தெரிஞ்சிக்கினாலும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோக்குண்டான கருத்தை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி.